உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து வலிமைப்படுத்துங்கள். வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், கான்டாக்ட் 766-700-8999. கோயம்புத்தூர்ல இவ்வளவு பலமா வந்து அங்க இயங்குறாரு அண்ணாமலை, தொடர் பிரச்சாரம் பண்றாரு அப்படின்னா திமுகவினுடைய கொங்கு புக தளபதிகள் தான் யாரு? இப்ப திமுகவை அங்க யார் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க? எடப்பாடி பழனிசாமி முதல்வருங்கிறது மீறிதான முத்துசாமி வெற்றி பெற்றிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சருங்க மீறிதான வெள்ளக்கோயில் சாமிநாதன் வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஜெயலலிதாவையும் எடப்பாடி பழனிசாமி முதல்வருங்க மீறிதான அந்த ஒட்டஞ்சத்திரம் சக்கரபாணி எல்லா தடையுமே அவர் ஜெயிப்பார். ரொம்ப செல்வாக்கான அவர் திமுக தோக்கும் போது கூட ஒட்டச்சத்திரம் சக்கரபாணி ஜெயிப்பார். அப்போ வெள்ளக்கோயில் சாமிநாதன், ஒட்டச்சத்திரம் சக்கரபாணி, முத்துசாமி. முத்துசாமிகிட்ட தான் இவருக்கு செந்தில் பாலாஜிகளாக கூட கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கும்போது பெரிய லெவலில் இருக்கிறனால தான் ஜானிகனியில் நல்ல ஓட்டு எடுத்தார். செங்கோட்டையனுக்கும் அவருக்கும் பெரிய ரைவலரி இருந்து பெரிய ஆள் இருந்தது. அதே மாதிரி வெள்ளக்கோயில் சாமிநாதன் அவரும் ஜெயித்துட்டு தானே இருக்கிறார். ஏன்னா இப்போ திருப்பூர் கூட்டத்தையும் உதாரணம் சொல்கிறாங்க, ராகுல் காந்தி வந்த கூட்டம் ஈரோடு கூட்டத்தையும் உதாரணம் காமிக்கிறாங்க. ஸோ ஒரு மாசஸை வந்து கிரியேட் பண்ணுறதுல இவங்க ரொம்ப சைலண்டாக. வெள்ளாளக்கோன்ற முன்னிறுத்தி தான் அங்கே அரசியல் பண்ண முடியுங்கிறது தான். நாம் தமிழர் சீமானே வெள்ளாளக்கோன்ற தான் முன்னிறுத்தியிருக்கிறாரு. கோவை செழியனை தான் அவர் தமிழ் தேசியத்தின் அடையாளமாக பண்ணுறாரு. கணவி ராஜ்குமார் வெற்றி பெறக்குள்ள வாய்ப்புகள் வந்து எப்படி வருதுன்னா திமுக அணியோட பலம் கடைசியில் போலரைசேஷன் வரும்போது அண்ணா திமுக காரங்களே அண்ணாமலை வெற்றி பெற கூடாதுன்னு திமுகவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓ, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. அண்ணா திமுக வாக்கு குறைஞ்சுன்னா அது எடப்பாடியை விட கோயம்புத்தூர்ல அடிக்கிறது வந்து வேலுமணியை தான் அடிக்கும். விழுப்புரத்தில் எடப்பாடியோட அடிக்கிறது வந்து சி வி சண்முகம். திமுக அணிக்கு போட்டியே இல்லை. அதிகார பலம் இன்னைக்கு முக்கியமானது. அதிகார பலத்துக்கு முன்னாடி பல இடங்களில் அதிமுகங்க மடங்கி போயிட்டு இருக்காங்க, வில போயிட்டு இருக்கிறாங்க. 7 சீட்டு போட்டிட்ட பாமகக்குள்ள 5 சீட்டு போட்டிட்ட பாஜக இன்னைக்கு 23 சீட்டு கிட்ட போட்டிடுறாங்க. பாமக 10 சீட்டு போட்டிடுறாங்க. இதே அண்ணாமலைக்கு 2வது இடம் தூரத்தில் எடப்பாடி பழனிசாமி தான் வருவார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினுக்கு இணையான தலைவரே கிடையாது. 3-4 யாருக்கு சார்? சீமானுக்கு ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி ஒரு ஆதரவு வளையம் இருக்கு. நான் நேரிலே பார்க்குறேன். எளிய மக்கள் வந்து சீமானை ஏற்றுக்கிறாங்க. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நமது ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் ஊடகத்தின் பெருதனும் பெருதனும் சேர்ந்திருக்கிறார் மூத்த அரசியல் திறனாய்வாளர், வழக்கறிஞர், மரியாதைக்குரிய திரு ரவீந்திரன் துரசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நிச்சயமா ரொம்ப கிளியராக ஒரு பாயிண்ட்டை வச்சுங்க. இந்துத்துவமும் தமிழ் தேசியமும் சேர்ந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இருந்தாலும் இன்னொரு கேள்வியும் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ரீசனாக நானும் சில கமெண்ட்ஸை பார்த்தேன். என்னென்னா சில இடங்களில் வந்து நாங்கள் வந்து ஓட்டிங் பேட்டர்ன் எடுத்தோம், மக்கள் கருத்துக்கணும் எடுத்தோம். அதில் அண்ணாமலை 38% வெற்றி பெறுவார் கோயம்புத்தூரில், செகண்ட் பிளேஸ் டிஎம்கே, தேர்டு பிளேஸ் தான் அதிமுக, ஃபோர்த் பிளேஸ் நாம் தமிழர்னா சொல்லி போட்டதான் சொல்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி வெறும் கருத்து கணிப்பு தான், இட்ஸ் நாட் அ ரிசல்ட். கோயம்புத்தூரில் இவ்வளவு பலமாக வந்து அங்கே இயங்குறாரு அண்ணாமலை, தொடர் பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படின்னா திமுகவினுடைய கொங்கு புக தளபதிகள் தான் யார்? இப்போ திமுகவை அங்கே யார் வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க? கொங்கு விழாவில் தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. எடப்பாடி பழனிசாமி சிஎம்ங்கிறதையும் மீறி வெற்றி பெற்றவர் தான் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றார். அவர் ஒரு பெரிய ஆர்கனைசராகிட்டு அவரை தான் ஸ்டாலின் இது பண்ணியிருந்தார். வேலுமணி வர்சஸ் செந்தில் பாலாஜியில் உள்ளாட்சி தேர்தலில் செந்தில் பாலாஜி பெரிய வெற்றியை பெற்றார். செந்தில் பாலாஜி இப்போ இல்லை. இல்லை, அதான் முத்துசாமி வந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வருங்கிறது மீறிதான முத்துசாமி வெற்றி பெற்றிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சருங்க மீறிதான வெள்ளக்கோயில் சாமிநாதன் வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஜெயலலிதாவையும் எடப்பாடி பழனிசாமி முதல்வருங்க மீறிதான அந்த ஒட்டஞ்சத்திரம் சக்கரபாணி எல்லா தடையுமே அவர் ஜெயிப்பார். ரொம்ப செல்வாக்கான அவர் திமுக தோக்கும் போது கூட ஒட்டச்சத்திரம் சக்கரபாணி ஜெயிப்பார். அப்போ வெள்ளக்கோயில் சாமிநாதன், ஒட்டச்சத்திரம் சக்கரபாணி, முத்துசாமி. முத்துசாமிகிட்ட தான் இவருக்கு செந்தில் பாலாஜிகளாக கூட கொடுத்துருக்காங்க. இவங்களும் வெள்ளாளக்கோன்றல் தான் அங்கே திமுகவிலையும் பவர்ஃபுல்லாக இருக்காங்க. ஆர்கனைசர்ஸ் தான் முத்துசாமி. இப்போ செங்கோட்டையன் வர்சஸ் முத்துசாமி பெரிய இது தானே. இவர் கேசி பழனிசாமி வீட்டு கல்யாணத்தில் போகும் கூட முத்துசாமி என்ன நான் பார்த்து பேசிட்டு தான் வந்தேன். வயதாகுது, அதை நம்ம அதையும் நம்ம மறுத்துற முடியாது. பட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கும்போது பெரிய லெவலில் இருக்கிறனால தான் ஜானிகனியில் நல்ல ஓட்டு எடுத்தார். செங்கோட்டையனுக்கும் அவருக்கும் பெரிய ரைவலரி இருந்து பெரிய ஆள் இருந்தது. அதே மாதிரி வெள்ளக்கோயில் சாமிநாதன் அவரும் ஜெயித்துட்டு தானே இருக்கிறார். ஏன்னா இப்போ திருப்பூர் கூட்டத்தையும் உதாரணம் சொல்கிறாங்க, ராகுல் காந்தி வந்த கூட்டம் ஈரோடு கூட்டத்தையும் உதாரணம் காமிக்கிறாங்க. ஸோ ஒரு மாசஸை வந்து கிரியேட் பண்ணுறதுல இவங்க ரொம்ப சைலண்டாக. வெள்ளாளக்கோன்ற முன்னிறுத்தி தான் அங்கே அரசியல் பண்ண முடியுங்கிறது தான். நாம் தமிழர் சீமானே வெள்ளாளக்கோன்ற தான் முன்னிறுத்தியிருக்கிறாரு. இவர்
கோவை செழியனை தான் அவர் தமிழ் தேசியத்தின் அடையாளமாக பண்ணுறாரு. தீரன் சின்னமலை கவுண்டர் தான் அங்கே வன்னியர் ஏரியாவிலும் சரி, நாடார் ஏரியாவிலும் சரி, முக்குளத்தூர் ஏரியாவிலும் சரி, பிரபாகரன் சின்னமலை கவுண்டர் சீமான் சாமானியனாக இருந்து எழுந்து வந்த தமிழினத்தின் இதுன்னு தன்னையும் பிரபாகரனையும் தீரன் சின்னமலை கவுண்டரையும் ஒரே லெவலில் கனெக்ட் பண்ணி சாமானியன் என்கிற லெவலில் அவர் போயிட்டுருக்காருன்னு சொல்லும்போது அவரும் விட்ட கேண்டிடேட்ஸும் கொங்கு வேளாளர் கம்யூனிட்டி லெவலில் தமிழ் தேசிய உணர்வாளர் தான் போட்டிருக்காங்கன்னா அங்கே வந்து கொங்கு வேளாளர்களை மையமாக வச்சு தான் இப்போ பொலிட்டிக்ஸ் பண்ண முடியுங்கிறத அங்கே உள்ள யதார்த்த சூழ்நிலை. நான் அதில் எடப்பாடி பழனிசாமியை எதுக்குறது என்னோடய பர்சனல் இதில் முதன் பழனிசாமி நமக்கு எதிராக சில சதிகளை பண்ணார், அந்த சதிகளுக்கு நம்ம எதிர்கொள்ளுவோங்கிற போது மனித நீதிக்கு மனித நீதிங்கிற அடிப்படையில் கருத்தியலில் ஒரு கல்லால் அடித்தா ரெண்டு கல்லால் அடிக்கிறேன், கருத்தியலில் அந்த கருத்தியல் சிந்தனை பண்ணுறேன், அது நான் சில விஷயங்களை ஹைலைட் பண்ணுறேங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை சொல்லி தான் பண்ணுறேன், நியாயமாக தான் பண்ணுறேன், அது நடுநிலை இல்லைன்னு வேணால் நீங்கள் சொல்லிட்டு போங்க, பட் நான் சொல்லி தான் பண்ணுறேன். புதுன் பழனிசாமி கேள்விக்கு நான் சொல்லி தான் அடிக்கிறேன், இன்னும் இன்னைக்கு கூட பல விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கிறேன், ஜனநாயக நெறிமுறைப்படி ஓப்பனாக தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதில் நான் சொல்லக்கூடியது வந்து கிளிக் ஆகுது, தொட்டிய நாயக்கர்கள் ஏண்ட பேசுகிறாங்க, வேட்டுவ கவுண்டர்கள் பேசுகிறாங்க, ஊராளி கவுண்டர்கள் பேசுகிறாங்க, கொங்கு நாடார்கள் பேசுகிறாங்க, நாயுடுகள் பேசுகிறாங்க, மருத்துவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க பேசுகிறாங்க, எல்லாருமே என்கிட்ட ஆர்கனைஸ் ஆகிறாங்க, எங்களோட அமைப்பு ரீதியாட்டி என்கிட்ட திரள்றாங்க, அவங்கள்ட்டையும் உங்கள் சமுதாயத்தில் உள்ள வயதானவங்கள்ட்ட இந்த ரெட்டை இல்லை ஜெயலலிதாட்டவர் கூட ரெட்டை இல்லை எடப்பாடி சமநிதியை சூறையாடுறதுக்கான ரெட்டை இல்லைங்கிறத நீங்கள் தெரியப்படுத்துங்கிறத நான் சொல்லிட்டு தான் வரேன். அது ஒரு 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 இன்னும் அந்த ப்ராசஸ் போக வேண்டியது இருக்குது, அதில் ஒரு பகுதி தான் நான் என்னால் ஒர்க் அவுட் பண்ணி வெற்றி பெற முடிஞ்சிருக்கு, இன்னும் ஒரு பகுதி மக்கள்கிட்ட ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் சொல்ல வேண்டியது இருக்குது, அடுத்த எலெக்ஷனில் கூட அதை சொல்ல வேண்டியது இருக்கும், அந்த வேலையை தான் நான் பார்த்துட்ருக்கிறேன். அங்கே வந்து கொங்கு வேளாளர்களை மையமாக வச்சு தான் அரசியல் பண்ண முடியுங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மையான யதார்த்தமான இது, ஸ்டாலினும் அதுதான் பண்ணுறாரு. அதனால தான் ஸ்டாலின் தருமபுரியில் பேசும்போது கொங்கு வேளாளர்களை பிசியில் சேர்த்தது கலைஞர் தான்னு, கொங்கு வேளாளர்களோட அந்த மருத்துவத்துறையில் கொங்கு வேளாளர்கள் எழுச்சி அடைகிறதுக்கு வந்து கலைஞர் பிசியில் சேர்த்தது முக்கியம்ங்கிறதும், முதலியார்கள் இவங்களெல்லாம் காம்படிட் பண்ணுறதுக்கு கொங்கு வேளாளர் கலைஞர் 74 சேர்த்தது முக்கியமான ஒரு பங்குன்னு அந்த சமுதாயத்துக்கு பண்ணதையும் சொல்கிறாரு. பழனியப்பம் போன்ற ஒரு கொங்கு வேளாளரை வச்சு தான் அதையும் பண்ணுறாரு. இது தருமபுரியில் பழனியப்பம் மாவட்ட செயலாளராக வந்ததுமே ஸ்டாலின் காட்டின மகிழ்ச்சியை நீங்கள் பார்த்தா தெரியும். நாம் வந்து இந்த ஜாதிக்கு எதிரெல்லாம் இல்லை, எடப்பாடி பழனிசாமி ஒரு சேலஞ்ச் பண்ணுறாரு, அதுக்கு நாம் சொல்லும்போது உண்மையான சமூகநீதி உணர்வில் அதை இது பண்ணி எடப்பாடி பழனிசாமி இல்லை யாரும் ஜாதிக்கு உங்களை எதிரானவரை யாரும் முதன் பழனிசாமி அந்த இதெல்லாம் நம்ம பண்ணுறோமே தவிர செங்கோட்டை எனக்கு ரொம்ப வாசத்துக்குரியது. முத்துசாமி ஜானகியம்மையார் காலத்தில் அவங்க பெரிய ஆர்கனைசராக இருந்தவர், எம்ஜிஆர் காலத்தில் இருந்தவர், அவர் நமக்கு மதிப்புக்கு மரியாதைக்குரியவர். வெள்ளக்கோயில் சாமிநாதன் அவரோட எடப்பாடி மீறி தான் அவர் ஜெயித்து இன்னைக்கு அமைச்சராக இருக்கார். சக்கரபாணி எல்லா காலத்திலும் ஜெயிக்கக்கூடியவர். ஸோ இப்படி நம்ம காலத்தில் இருக்கக்கூடிய யாருக்கு என்ன மெரிட் உண்டோ அதை நம்ம சொல்ல தவறது கிடையாது. ஏன் எடப்பாடியை பற்றியே நம்ம அவருக்கு மெரிட்டையும் நம்ம சொல்லி தானே அடிக்கிறோம், சொல்லி தானே நம்ம அடிக்கிறோம். கூட்டணி உங்களால் பிரயோஜனம் இல்லை, உங்களை வச்சு யாரும் வரமாட்டாங்க. நீங்கள் யாரை வச்சு முட்டு கொடுத்தாலும் ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்னு இருக்கும்போது உங்கள்கிட்ட வந்து டெபாசிட் வாங்கிக்கா திருமாவளவனும் காங்கிரஸும் வருவாங்கன்னு சொன்னோம். அப்போ எது நடக்குதுமோ எது சாத்தியப்படுதோ அதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கமே தவிர நியாயமாக தான் பேசிகிட்டு இருக்கமே தவிர ஒரு ஜாதிக்கு எதிராக நம்மளை திருப்புறதோ பின்னோட்டம் விடுறதோ அது நியாயம் இல்லை. வெள்ளாள கொண்ட ஒரு பெனவனன் காஸ்ட்டு தானும் வளர்ந்து தன் பகுதியும் வளர்க்கக்கூடிய காஸ்ட்டு. இன்னும் சொல்லப்போனால் எங்கள் பகுதியில் உள்ள மளிகை கடை வைக்கக்கூடியவங்களும் சொல்லுவாங்க, யோ அந்த ஊரில் போனவன் தான் போட்டிக்கு கடை எல்லாம் வச்சு தொல்லை கொடுக்க மாட்டான்யா, மற்ற இடத்துலலாம் நம்ம வந்து வளருமே என்னும் தொல்லை கொடுப்பானுங்க, இவன் வந்து நம்ம நியாயமாக நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டு போனால் அதை ஏற்றுக்கிட்டு போகக்கூடிய தன்மை உள்ளவன் தான் நான் இந்த வயசில் சின்ன வயசுலே அவங்கள பற்றிய கருத்துக்களை நான் கேட்டிருக்கேன். ஸோ என்ன என்ன இருக்குது ஈஸ்வர அண்ணன் நம்ம கொங்கு வேளாளர் மாநாட்டுக்கு என்ன தான் கூப்பிட்டுருந்தாப்புல, ஈஸ்வரன் மேலே எனக்கு ரொம்ப மதிப்பு மரியாதை உண்டு. ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு நான் இவ்வளோக்குள்ளே என் விலைக்கு சொல்கிறோம்னா என்னை பற்றி அந்த பிரச்சாரம் வந்து உண்மையல்ல, அந்த பிரச்சாரம் வந்து எடுபடவும் இல்லைங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்லிக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல அண்ணாமலையை பீட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அவர் வந்து கரூரில் நிற்க வேண்டிய ஆள் இங்கே நிற்கிறார் அப்படின்னா இங்கே செந்தில் பாலாஜி இல்லை. ஸோ இவங்க ஆர்கனைசர்ஸ் தான் நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, இப்போ நீங்கள் சாமிநாதனையும் சொன்னீங்க, சக்கரபாணியும் சொன்னீங்க, முத்துசாமியும் சொன்னீங்க, இவங்களால் இந்த ஆர்கனைஸ் கெப்பாசிட்டியை யூஸ் பண்ணி இங்கே கணபதி ராஜ்குமார் வெற்றி பெற வைக்க முடியுமா? ஏன்னா அது ஒரு பெரிய கேள்வி மாதிரி கொண்டு போகிறாங்க, அதனால் கேட்குறேன். கணவி ராஜ்குமார் வெற்றி பெறக்குள்ள வாய்ப்புகள் வந்து எப்படி வருதுன்னா திமுக அணியோட பலம் ஒன்று, ரெண்டாவது கொங்கு வேளாளரில் முன்னும் ஐயர் நின்ற இடத்துல கொங்கு வேளாளர் நிற்கிறாரு, அது கொஞ்சம் கட் பண்ணும். கடைசியில் போலரைசேஷன் வரும்போது அதிமுக காரங்களே அண்ணாமலை வெற்றி பெற கூடாதுன்னு திமுகவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓ அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ இந்த போலரைசேஷன் வரும்போது யார் வெற்றி பெறுவாருங்கிறதுல வந்து டவுட் வந்தாதான் போலரைசேஷன்ல வந்து இந்துத்துவ சக்திகள் வெற்றி பெற முடியும். ஐயா தாழ்நீங்க நாடார் வை பாலச்சந்திர போட்டிருந்த போது நாங்கள் அதை ட்ராக் ஃபுல்லாக பண்ணோம். ஒரு சைடில்
இந்துக்களே சொல்லுவாங்க பிடிஎஸ் மணி தான் ஜெயிப்பாப்புனு சொல்லுவாப்புல, இன்னொரு சைடில் இந்துக்களே சொல்லுவாப்புல நாஞ்சல் வின்சென்ட் எப்படி பணத்தை வச்சு ஜெயித்துருவாம்பாப்புல. அப்போ அந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில் யார் இந்து முன்னணி தாலிங்க நாடார் வேட்பாளர் வை பாலச்சந்தர தோக்கடிப்பாங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் வரும். அப்போ ஓட்டுகள் வந்து அப்படி இதாக பிரியும் போது வை பாலச்சந்தர் வந்து 50% ஓட்டு எடுக்காமலே ஜெயித்து வந்துடுவாப்புல மும்முனை போட்டியில். இங்கேயும் மும்முனை போட்டி இருக்குது, ஆனால் அந்த மும்முனை போட்டியில் அண்ணாமலையை தோக்கடிக்கக்கூடிய சக்தி திமுக உதயசூரியன் தான் இருக்குது, அதிகார பலம் இருக்குது, சிபிஎம் இருக்கிறாங்க, மதிமுக இருக்கிறாங்க, திருமாவளவன் இருக்கிறாரு, இந்த ராகுல் காந்தி இருக்கிறார். ராகுல் காந்தி வச்சு அவங்க கூட்டம் போட்டுட்டாங்கன்னு சொல்லும்போது அந்த இவர் எந்தெந்த அளவுக்கு ஏறி வராரோ அந்த ஏறி வர வர அதிமுக விட்டு டிசிபேட் ஆகி இங்கே போகும். திருப்பூர் கூட்டம் மேலே பெரிய கூட்டம், திருப்பூர் கூட்டம் ராகுல் காந்தி வந்தது. அதுக்காக நான் வேலுமணியை நான் குறைச்சி மதிப்பிடலை. ஏன் ரேட்டிங்கில் வேலுமணி வந்து 2021 அவ்வளோ சீட்டையும் கோயம்புத்தூரில் ஜெயித்தவர் தான். வேலுமணிக்கு ஒரு எண்ணம் இருக்குன்றாங்க, குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும், வேலுமணி என்ன எண்ணம் இருக்குன்னா இந்த இடத்துல நாம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ பாஜக வந்துடக்கூடாது, அண்ணாமலை வரக்கூடாது, வானதி வரக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் இருக்கு. ஸோ நீங்க சொன்னது நடக்க வாய்ப்பு இருக்கு. அவர் பாசிட்டிவாக தான் போவார். அந்த ஓட்டிங்கில் உள்ள ஆட்கள் தான் ஒரு கருத்தியலுக்குள்ள நெகட்டிவாக போவாங்களே தவிர அவர் பாசிட்டிவாக தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் பாசிட்டிவாக அவருக்கு என்ன ஓட்டு இருக்கோ அதை போல் பண்ணதுக்குள்ள வாய்ப்புகள் தான் அவருக்கு இருக்குது. ஏன்னா அதிமுக வாக்கு குறைஞ்சுன்னா அது எடப்பாடியை விட கோயம்புத்தூரில் அடிக்கிறது வந்து வேலுமணியை தான் அடிக்கும். விழுப்புரத்தில் எடப்பாடியோட அடிக்கிறது வந்து சி வி சண்முகம். அதனால் அவங்க வந்து அந்த அளவுக்கு விட்டுற போக மாட்டாங்க. நான் எம்சி பாலா அண்ணன் மிகப்பெரிய ஆர்கனைசர், அவரோடலாம் இருந்து பழகினவன். ஒரு கட்டத்துக்குள்ளே அவர் அரசியலுக்குள்ள இதாகி தொழிலதிர்வு ஆகிட்டாரான் கூட இப்போ பாலண்ணன் கூடலாம் இருந்து பழகணும்னு தெரியும். அவங்க மைண்ட் செட் அப்படி தான் போகும். இறுதியாக ஒரு கேள்வி, தமிழ்நாடு முழுக்க நீங்கள் பார்த்துட்டீங்க, இடங்கள் அப்படின்றத பார்க்கும்போது யாருக்கு பெரும்பான்மை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது? 3-4 ஆகிய இடங்கள் எந்த கட்சி அதிகமாக வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய பருந்து பார்வை. திமுக அணிக்கு போட்டியே இல்லை. திமுகவுக்கும் அவருக்கு தான் போட்டி, இவருக்கும் தான் போட்டி. அந்த பேச்சே வந்து அரசியல் தெரியாதது, உள்நோக்கத்தோடு அரசியல் தெரியாமல் புரியாமல் பேசக்கூடியவங்க, அது வந்து தப்பு. திமுக அணிக்கு போட்டியே இல்லை, இதுதான் உண்மை. கருத்து கணிப்புகளும் அதுதான் சொல்லுது, கடந்த கால அரசியல் நகர்வும் அதுதான் சொல்லுது. 2019 53% வாக்கெடுத்து 38 சீட்டை வென்ற அணி. இந்த அணியில் இப்போ கமல்ஹாசன் சேர்ந்திருக்கிறார். அந்த அணிக்கு இன்றைக்கி அதிகார பலம் வந்திருக்குது. அதிகார பலம் இன்றைக்கி முக்கியமானது. அதிகார பலத்துக்கு முன்னாடி பல இடங்களில் அதிமுகக்காரங்க மடங்கி போயிட்டுருக்காங்க, விலை போயிட்டுருக்குறாங்க, நடந்துகிட்டே இருக்குது. திமுகாரங்களும் 2014 ஜெயலலிதா ஆட்கள்கிட்ட மடங்கி போனாங்க, வெளில போனாங்க. 2014 நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அதிகார பலம் திமுககிட்ட இருக்குது. எதிர்த்த அணி வந்து 2 இருக்குது. பன்னீர்செல்வம் இன்னைக்கு ராம்நாட்டில் ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டாக நிற்கிறாரு. ஒரு கடும் போட்டிக்குள்ள அவர் ஒரு நிறைய போட்டிக்கூடிய ஒரு இடமா மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க, நிற்கிறாங்க. அவர் வந்து அதிமுகவில் ரெட்டை தலைமையில் ஒருத்தராக இருந்தவர். அடுத்து வந்து அங்கு 7+1 வாங்கின பாமக இன்னைக்கு பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்க. 5 வாங்கின பாஜக தனி அணியை அமைச்சிட்டாங்க. இதான் வரலாற்றில் பாஜக ஒரு நல்ல பொசிஷனில் வந்துட்டு இருக்குங்கிறத கருத்துக்குறல்களால் ஒட்டுக்கொள்ள முடியலை, கண்டுக்க முடியல. அண்ணாமலையோட முயற்சியில் பாஜக 20 மேலே நிற்கிறதே பெரிய இது. 7 போட்டியிட்ட பாமகக்குள்ள 5 போட்டியிட்ட பாஜக இன்னைக்கு 23 சீட்டுக்கிட்ட போட்டிடுறாங்க. பாமக 10 போட்டிடுறாங்க. இதே அண்ணாமலைக்கு வெற்றி. உண்மையை ஒத்துக்கிட்டு போவோம். என்ன ஓட்டு வருதோ அதுதான் நாளைக்கு சொல்ல போகிறோம். அதே மாதிரி ஒரு சீட்டு நின்ற வாசன் இங்கே 3 நிற்கிறாரு. அதே மாதிரி ரிட்டைலில் நின்ற ஏசி சண்முகம் இங்கே நிற்கிறாரு. அப்போ ஏசி சண்முகம் வாசன் பாமக ஐஜேக நிக்கல, அவரு திமுக உதயசூரியில் நின்றார். இப்போ எடப்பாடி சம்பந்தப்பட்டவர் இல்ல. அப்போ அவர் ஸ்டாலின் சம்பந்தப்பட்டவர். சோ ஸ்டாலின் வச்சு அப்போ இவ்வளவு பேரும் அந்த வெற்றி பெற்ற அணியில இருந்து ஒரு அணியாட்டு நிற்கிறாங்க. அவங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இருக்குது. தோல்வியடைஞ்ச அணியில எடப்பாடி பழனிசாமி நிற்கிறாரு. அவர் பன்னீர்செல்வத்தை நீக்கியிருக்கிறாரு. இவரால சட்டமன்ற தேர்தலில் நீக்கப்பட்டு 60% வாக்கெடுத்த தேமுதிகவை இன்றைக்கி வந்து அவங்க 5 கொடுத்து கூட்டணி சேர்த்துருக்கிறாரு. வேண்டான்னு சொல்லப்பட்ட தேமுதிகவை 5 கொடுத்து இன்னைக்கு கூட்டணிக்குள்ளே அவர் சேர்த்துருக்கிறாரு. அது பிரேமலாதா அம்மையாருக்கு வெற்றி. அவங்க பொதுச்செயலாளரானதும் அந்த கட்சியை அவங்க பார்கெயின் பண்ணி 5 கொண்டு போனது பெரிய வெற்றி. நான் கூட அவங்கள்ட்ட பேசிட்டு வரும்போது ரொம்ப இழுக்காதீங்க, முறிஞ்சு போயிடக்கூடாது, தனிச்சு போட்டியோட நிலமை வந்தால் யார் நம்மகிட்ட கேட்டாலும் நல்லது தான் நம்ம சொல்லுவோம் தம்பி. அது சொன்னால் அவர் 5 அவங்க வந்ததும் அது அவங்களுக்கு வெற்றி. அதே மாதிரி கிருஷ்ணசாமி 39,000 ஓட்டு எடுத்தவருக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுத்துருக்கிறாரு. அது எடப்பாடிக்கு வீழ்ச்சி. இதெல்லாம் சவுக்கு சங்கர், சுமன் சீராமன், ஷியாம் அண்ணனுக்கெல்லாம் புரியலையா, தெரியலையா, மறைக்கிறாங்களா, அதுதான் என் கேள்வி. எஸ்டிபிஐக்கு
இவர் திண்டுக்கல்ல கொடுத்துருக்காங்க. எஸ்டிபிஐக்காரங்களாம் பேசுனாங்க, நாங்கள் ஃபைட் பண்ணுவோம் சார், எங்களை நீங்கள் என் கூட உங்களுக்கெல்லாம் கூட்டம் இருக்குது தம்பிகளா, நீங்கள் வாரீங்க பண்ணிங்க, ஒரு இஷ்யூக்குள்ள நிற்கிறீங்க, மறக்க வரல. பட் தினகரன்ட்ட ஒரு சீட்டு வாங்கின எஸ்டிபிஐக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு சீட்டு கொடுத்துருக்காரு. பரிசுப்பட்டியில் தினகரன் ஒரு சீட்டு மத்திய சீட்டில் கொடுத்த அந்த அமைப்புக்கு கட்சிக்கு இவரும் ஒரு சீட்டு கொடுத்துருக்காருன்னா ரெட்டேல கொடுத்துருக்காரு. அவர் பரிசுப்பட்டியில்னாங்க. அது ரெட்டேலங்கிறது எம்ஜிஆருக்கு ஃபவுண்டர்ஸ் இன்னும் நான் சொன்னேன், கொஞ்சம் இன்னும் நிறைய பேர் ஓரளவு இளைஞர்கள் அந்த சின்ன வந்து சமநிதி சூறையாடுச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. பாமர மக்களுக்குன்னு புரியலை, அதுக்கு நம்ம இன்னும் ஒர்க் பண்ண வேண்டிய இருக்குது சமநிதிக்காங்கிற நான் உங்கள்கிட்ட சொல்ல தானே செய்தேன். ஸோ அந்த சின்ன சின்னத்தில் அவர் நிற்கிறாரு. எனிவே எடப்பாடி பழனிசாமி பலகீனம் அடைஞ்சு தான் நிற்கிறாரு. நீங்கள் என்னென்னலாம் டயலாக் விட்டீங்க, நீங்கள் என்னென்னலாம் டயலாக் விட்டவங்க தானே இப்பவும் வந்து பொய் பொய்யாக கலர்க்கிறதா ரீல் விட்டுட்ருக்கீங்க. அப்போ திமுக அணிக்கு போட்டி இல்லைங்கிறதான் உண்மை. இதை கருத்து குருடர்கள் தான் ஒத்துக்க மறுத்து விடுவாங்க. நியாயத்தை பேசக்கூடிய யாருமே வந்து இதை மறக்க மாட்டாங்க, உண்மைன்னு தான் சொல்லுவாங்க. உண்மை நிலமை திமுக அணிக்கு போட்டியே இல்லைங்கிறது தான் உண்மை. ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்குள்ளே இதுவரை பிளாப் ஆகல அந்த குடும்பம். அப்போ இப்போவும் பிளாப் ஆகிறன்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? 71 வெற்றி ஆண்டி காமராஜில் வன்னியர் முக்குளத்தோர் ஆண்டி ஜனசங்கில் கிறிஸ்டின்ஸு முஸ்லீம்ஸு மன்னர் மானிய ஒழிப்பு அது இதிலெல்லாம் வந்து பிராமின்ஸு அது இதுன்னு ஒரு வாக்கு வாங்கி அந்த அம்மாவுக்கு உருவாச்சு. 77 அதில் தான் எம்ஜிஆரே தப்புனார். அது உண்மை தெரியாமல் 80 மாட்டிக்கிட்டார். 84 சரண்டர் ஆகி போனார். 89 ஜெயலலிதா சரண்டர், 91 ஜெயலலிதா சரண்டர் மூப்பனாருக்கு பொலிட்டிக்ஸில். தென் 2004 கலைஞர் வந்து சோனியா பிரதமரெல்லாம் சொல்லி தமிழ்நாட்டில் ஸ்வீப் பண்ணிட்டு போயிட்டார். 2019 ராகுல் காந்தி பிரதமர்னு சொல்லி 38 அடித்தாங்க. இதுவரை அந்த குடும்பம் விழலை. இப்போவும் விழுன்னு நம்ம என்ன கேரண்டி இருக்குது? விழுன்னு நம்ம ஆசைப்படுறது வேற, விழுன்னு ஆசைப்படுறது வேற. ஸ்டாலின் கூட இப்போ தன்னை தமிழகத்தின் இதுன்னு தன்னை முன்னிறுத்துறாரு. பட்டு அந்த குடும்பத்தையும் ஒரு நாசுக்கா கேடர்ஸ்கிட்ட முன்னிறுத்துறாரு. மற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள்ட்ட பிரதமரை சொன்னாங்கன்னா அவங்க வருத்தப்படுவாங்க. அவங்கள்ட்ட உள்ள நல்லுறவை பாதிக்கும், கம்யூனிஸ்ட்டுக்கு நல்லுறவை பாதிக்கும், விஜயன்ட்ட உள்ள நல்லுறவை பாதிக்கும், அகிலேஷ்கிட்ட நல்லுறவை பாதிக்கும், தேஜஸ்வியோட பாதிக்கும்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பொலிட்டிக்ஸ் நாட்டு அதையும் காப்பாற்றிக்கிட்டு இங்கே வந்து கனிமொழி திருநெல்வேலியிலையும் இவர் கோயம்புத்தூர்லேயும் ராகுல் காந்தியை ப்ரொஜெக்ட் பண்ணி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கே உள்ளே எடுக்கிறாங்க. கிராம பகுதியில் ராகுல் தான் எங்களுக்கு பிரதமர்னு சொல்கிறாப்புல. ஸோ இது டிஸ்ப்ரூவ் ஆகாத ஒன்று, அதிகார பலம் நிரூபிக்கப்பட்ட ஒன்று, தென் கூட்டணி பலம் நிரூபிக்கப்பட்ட ஒன்று, எதிரணி செதஞ்சிருக்காங்க. அப்போ ஸ்டாலினுக்கு போட்டி இல்லைங்கிறதான உண்மை. திமுக காரனுக்கு மன வலிமை இல்லை, கோலத்தனம் அவன் திண்டுக்கல்ல தோத்ததுலேருந்து இன்னும் பிரசனரா பாஸ்டா கோலத்தலத்தில் திமுக காரன் தான், நான் என்ன செய்ய முடியும்? அவங்க போட்டே இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. தமிழகம் முழுக்க 3-4 ஆகிய இடங்களை யார் பிடிப்பாங்கன்னு உங்களுடைய கணிப்பு சொல்கிறது? 2வது இடம் தூரத்தில் எடப்பாடி பழனிசாமி தான் வருவார். அவருக்கு ஸ்ட்ரக்சர் இருக்குது, ரெட்டையில் சின்ன இருக்குது, கட்சி இருக்குது. ஸ்டாலினுக்கு இணையான தலைவர் அல்ல. கலைஞருக்கும் புரட்சி தலைவர் மக்கள் தலைமை எம்ஜிஆருக்கும் 5% தான் டிஃப்ரென்ஸு. ஜெயலலிதா அம்மையாருக்கும் கலைஞருக்கும் மாறி மாறி வந்தது. கடைசியில் தன்னோட புத்திசாலித்தனம் குறைந்த பிரிசனரா பாஸ்ட் இன்னும் அவர் காமராஜோட அரசியல் பண்ணிட்டு இருக்கோன்னு நினச்சி அரசியல் பண்ணுவார். கடைசியில் தான் திருந்தினார். ஏற்காடு எலெக்ஷன் வரும்போது தான் அந்த இடத்துல தான் திருந்தினார். காமராஜை பற்றி பேசுனதெல்லாம் தப்பு, வருந்தத்தக்கது, மன்னிச்சுக்கிடுங்கன்னு முரசல் எழுதினார். அதுவரை அந்த மாதிரி பிரிசனரா பாஸ்ட்டாக அரசியலை பண்ணி குய்வைவா அரசியலாக பண்ண ஜெயலலிதா கிட்ட அவர் தோத்தாலும் இணையான தலைவர் அவர் வெற்றியும் பெற்றிருந்தார். இணையான தலைவர் வெற்றியும் பெற்றிருந்தார். எம்ஜிஆரோட புத்திசாலித்தனத்தில் தான் கலைஞர் தோத்தார். வாக்கு சதவீதம் 5% தான் குறவு. ஜெயலலிதாட்ட இவர் தாண்டியும் போனார். 96 தாண்டி போனார். 99 வெற்றியை பெற்றார். 2009 வெற்றியை பெற்றார். 2004 0 வாக்கினார். எல்லாம் சாதனை படைத்தார். நம்ம அவரோட சாதனைகளையும் நம்ம சொல்லக்கூடியவங்க தான். 62 அண்ணாவே தோக்கும் போது தஞ்சாவூரில் அவர் மட்டும் பரிசுத்த நாடார வீழ்த்தினாருங்கிறத நான் மட்டும்தான் சொல்லுவேன். திமுகாரம் கூட எவனும் யாரும் சொல்ல மாட்டாங்க. உண்மை, அந்த உண்மையை நம்ம ஃபேக்டை மக்கள் மத்தியில் தொடர்ந்து உடச்சி பேசக்கூடியங்கிறத நம்ம சொல்கிறோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினுக்கு இணையான தலைவரே கிடையாது. அதனால தான் இனிமேல் எடப்பாடி பழனிசாமியால் அணி அமைச்சு விட முடியாது. அவரை இந்துத்துவா பலவீனப்படுத்தும்னு மோடி அண்ணாமலை நினைப்பார். தொடர்ந்து பலவீனப்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் பலவீனப்படுத்தும்னு சீமான் அந்த புள்ளிக்குள்ளே போவார். அவர் கூட கூட்டணிக்கு வர்றதுக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துக்குள்ளே அவரால் ஜெயலலிதா மாதிரி மீண்டும் எழும்பி வர முடியாதுங்க தான் என்னோட கருத்து. 3-4 யாருக்கு சார்? 3-4 வந்து பாஜக ஸ்டார் கேண்டிடேட்டுகள் வந்து பல இடங்களில் ஃபைட்டு கொடுக்குறாங்க. சீமான் 39 தொகுதியிலையுமே போட்டி போடுறது அவருக்கு ஒரு வாக்கு வலிமையை கொடுக்கும். சீமானை பொறுத்தளவில் தொடர்ந்து 4வது முறையும் தனிச்சு நிற்கிறாருன்றது மக்கள் மத்தியில் அவரை பார்க்குறாங்க. தாய்ப்பால் மாதிரி கலப்படம் இல்லாத மாற்றுன்னு அவங்க கிளைம் பண்ணுறதையும் மக்கள் உணர்கிறாங்க. தென் அவருடைய
காசு கொடுக்க மாட்டேங்கிறத ஓப்பனாக சொல்கிறதும் அவருக்கு ஒரு வாக்குவலிமை இருக்குது. சீமானுக்கு ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி ஒரு ஆதரவு வளையம் இருக்குது. நான் நேரிலே பார்க்குறேன் அந்த இடங்களில் ஒரு இளநீத்த ஒரு பெண்மணி கூட ஆண்ட்ராய்டு ஃபோனை வச்சுக்கிட்டு சீமானுக்கு தான் ஓட்டுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி திருச்சி தாண்டி வரும்போது ஒரு இடத்துல கொடி வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஓட்டு நான் சீமானுக்கு தான் போடுவேன், அது மட்டும் இல்லை நான் இன்னும் நாலு வேறு சீமானுக்கு போட வைப்பேன், அவர்கிட்ட வந்து சிம்பலை பிடிங்கிட்டாங்க அது தப்பு அப்படின்னு ஒரு ஒரு தம்பி ஃபஸ்ட்டு ஓட்டர் சொல்கிறாப்புல. இன்னொருத்தர் வந்து விவசாயம்லாம் பிடிங்கிட்டாங்களே அதுவும் மக்களுக்கு தெரியுது, அவரும் வந்து சீமானை மையப்படுத்தி தான் அதை பேசுகிறாங்களே தவிர எந்த கேண்டிடேட் சீமான் விட்டுருக்காங்கிறது கூட இந்த ஓட்டர்ஸுக்கு தெரியலை. இத்தனைக்கும் சீமான் வந்து நல்ல ரொம்ப மணியான சூப்பரான கேண்டிடேட்ஸு, பொது வாழ்க்கையில் ஒரு அக்கறை கொண்ட ஒரு நல்ல கேண்டிடேட்ஸை விட்டுருக்காங்க. எல்லாமே படுத்த பட்டதாரிகள், அது இன்னும் பொதுவான பொது ஊடகங்கள் அதை ஹைலைட் பண்ணலை, அது பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இவங்களுக்கு வந்து அது கூட இவங்களுக்குள்ள எளிய மக்கள் வந்து சீமானை ஏற்றுக்கிறாங்க, ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. நாங்கள் சீமான் தனிச்சு நிற்கிறது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்குது. சீமான் பிரபாகரனுக்கு ஒரு பிள்ளை, பிரபாகரன் தம்பின்லாம் சொல்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ இந்த இடத்துக்குள்ளே சீமானுக்கு வாக்கு வலிமை கூடும் எந்த அளவுக்குங்கிறது தேர்தல் முடிவில் தான் பார்க்கணும். நிச்சயமாக பல விதமான கேள்விகளுக்கு தேர்தலுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்களை கேட்கணும் மக்கள் விரும்பினாங்க, அதை பற்றி நீங்கள் கருத்துக்கள் சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றி. கண்டிப்பாக நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, இன்னும் சொல்கிறேன் ரெண்டு நாளைக்குள்ளே எல்லா விஷயங்களையும் ஒவ்வொன்றா அடித்து பேசுகிறேன். கண்டிப்பாக ஏன்னா நம்ம பேசுகிறது நாளை கரெக்டாக இருக்கணுங்கிற அடிப்படையில் தான் நான் பேசுகிறேன். ஆனாலும் தூரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ரெண்டாவது இடங்கிறதும் ஸ்டாலினுக்கு இணையானவர் கிடையாது, நான் ரெண்டாவது இடத்து வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு லீடர்ஷிப்புக்கு டிஸ்டன்ஸில் இருக்குங்கிற கருத்தையும் நான் சொல்கிறேன். அவரால் 26 அணி அமைச்சு விட முடியாது, அதுதான் அவருக்கு நிலைமை. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுடைய அரசியல் கருத்துக்கள் தொடர்ந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மிக்க நன்றி. நன்றி நன்றி இவங்களே. மீண்டும் ஒரு சிறப்பேசத்துக்கலாம். நன்றி, வணக்கம். கோடை வந்தாச்சு, கொடைக்கானலுக்கு போவோம். கொடைக்கானல்ங்கிறது நம்ம திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் அமைஞ்சிருக்குங்கிறது நம்முடைய பெருமைங்க. அது மட்டும் இல்லைங்க, திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் இயற்கை கொஞ்சி விளையாடுகிற நீர்நிலைகளும் நிலவளமும் அதிகமாக இருக்கிற தொகுதி நம்ம திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதிங்க. கொடைக்கானல் மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படுகிறது. சிறுமலை இருக்கிறது, அதுபோல் பல அணைகள் இருக்கிறது. இங்கே இயற்கை எழில் கொஞ்சுகின்ற எத்தனையோ இடங்கள் இருக்குங்க. எல்லாவற்றையும் பாதுகாக்கணும், எல்லாவற்றையும் உலகத்தரத்தில் கொண்டு வரணும். உலகம் முழுவதும் இருக்கிற சுற்றுலா பயணிகள் நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்திற்கு வர வேண்டாமா? எல்லா பகுதிகளையும் வளர்ச்சியடை செய்ய வேண்டாமா? இப்படி பல திட்டங்களோட சுற்றுலா தலங்களை வளர்ச்சி பெற வைக்கிற பல திட்டங்களோட வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டைலை சின்னத்தில் அஇஅதிமுக கூட்டணியில் உங்களது சகோதரனான முகமது முபாரக் நான் போட்டியிடுகிறேன். இந்த திட்டங்களையெல்லாம் செயல்படுத்தணும்னா 19 உங்கள் கையில் இருக்கிற அதிகாரமான வாக்கு என்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி என்னை நீங்கள் வெற்றி பெற செய்தால் உலக தரத்திற்கு திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய சுற்றுலா தலங்களை உயர்த்துவதற்கு என்னால் ஆன அனைத்து உதவிகளையும் கடைசி வர முயற்சி செய்வேன்னு நான் உங்களிடத்தில் கூறிக்கொள்கிறேன். எனவே ஒரு மாற்றத்திற்காக வேண்டி, சுற்றுலா தலங்களுடைய வளர்ச்சிக்காக வேண்டி இரட்டை இலை சின்னத்தில் உங்களது பொன்னான வாக்குகளை நீங்கள் தரணும்னு உங்களை விரும்பி அன்போட பாசத்தோடு கேட்டுக்கிறேன். பட்டதெல்லாம் போதும், இனி இரட்டலை தான் வேணும். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் முகமது முபாரக் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்வோம்.